வெல்கம் டு கேஜேஸ் கிங்டம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கின் பளிச்சுன்னு க்ளோவாக நல்லா ஷைனிங்காக இருக்கணுங்கிறது ஆசையாகவும் இருக்கும் அதுக்காக நீங்கள் நிறையா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இப்போ நான் சொல்கிற இந்த எஃபெக்டிவான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் நீங்கள் விசிபிளான சேஞ்சஸை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்கினா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் பேஸ்டான ஸ்கின் கேர் டிப்ஸ் நம்ம ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலை நம்மளோட ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின்னை எப்படி பளிச்சுன்னு க்ளோவாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான முக்கியமான மூணு விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிளன்சிங் டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் இதை மூணையும் நம்ம டெய்லியும் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸ்கின் கேர் டிப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது நேச்சுரல் ஃபேஸ் கிளன்சர் கிளென்சருங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்மளோட ஃபேஸை வந்து டீப்பாக வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டு மோர் மோரை எடுத்து நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா டீப்பாக ஆகி நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் அடுத்தது கடலை மாவு கடலை மாவோட மஞ்சள் தண்ணீர் கலந்து ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்கினதுக்கப்புறம் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதுவுமே நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் அடுத்தது கற்றாலை கற்றாலையில் இருக்க ஜெல்லை எடுத்து நம்மளோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா இது நம்மளோட ஃபேஸை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் கிளென்சருங்கிறது க்ளீனிங் மட்டும் கிடையாதுங்க இது வந்து ஸ்கின்னை எக்ஸ்போலியேட்டும் பண்ணும் எக்ஸ்போலியேட் அப்படி அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க ரெண்டு மூணு லேயர் வரைக்குமே இது வந்து நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் கேர் டிப்ஸில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் ஃபேஸ் டோனர் இந்த டோனர்ங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிளன்சிங் ஆகி எக்ஸ்போலியேட் ஆகிருக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபோர்ஸும் ஓப்பனாக இருக்கும் அந்த ஃபோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த டோனரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து காட்டன் அப்படி இல்லைன்னா நம்மளோட கைகளில் கூட எடுத்து நம்ம முகத்தில் வந்து ஃபுல்லாக அது ட்ரை ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்சஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் இதே மாதிரி தக்காளியில் இருக்க ஜூஸையும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி இதையும் கைகள் எடுத்து நம்மளோட முகத்தில் தேய்க்கும் போது இதுவும் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கும் டோனர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து போர்சஸை க்ளோஸ் பண்ணுறதோடு நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான நீர் சத்தையும் கொடுத்து நம்மளோட ஸ்கின் எப்பவுமே பளிச்சுன்னு வச்சிருக்கோம் ஸ்கின் கேர் அடுத்து தான் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்குங்க அதோட ஒரு ஸ்பூன் பால் எடுத்து இதையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸ்லேயும் கழுத்துலையும் நம்ம போடும்போது இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ச்சரைசராக இருக்குது அதே மாதிரி கற்றாலையில் இருக்க ஜெல்லை எடுத்து நம்மளோட முகத்துலேயும் கழுத்துலையும் தேய்க்கும் போது இது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கும் இதோட நம்ம ஸ்கின்னையும் இது க்ளோவாக்கும் நான் சொன்னேன் இந்த கிளென்சிங் டோனிங் மாய்ச்சரைசிங் இதை வந்து டெய்லி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் நல்ல க்ளோவாகவும் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து எல்லா டைப்பான ஸ்கின்னுக்குமே செட் ஆகும் அதே மாதிரி காமனாக எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேஜிஎஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ